உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. www.kathijanikah.com. புறக்கணிப்போம், புறக்கணிப்போம், கத்தாரி அரசை புறக்கணிப்போம். இன்று இந்த சங்கி கும்பல்கள் வந்து இன்றைக்கு அந்த நபீல் நாயகத்தை குறித்து அவதூறாக பேசிய அந்த நுவர் சர்மா என்பவர்களுக்கு எதிராக அரபு உலகமே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியாவிற்கு எதிராக கண்டன குரலை எழுப்பியிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி நாடு மாலத்தீவு கூட இந்தியாவை கண்டித்து கண்டன அறிக்கையை செஞ்சிருக்கிறது. இதற்கு எதிராக சங்கிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே பெரும் தலைகளே, பெரும் மோடி போன்ற அமித்ஷா போன்ற தலைகளே என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் என்று வாய் மூடி கொண்டு இருக்கிறப்ப, இவங்க வேற தேவையில்லாமல் நாங்கள் கத்தார் எரிவரிசை பைக்காட் கத்தார் எரிவரிசைன்னு சொல்லி புறக்கணிக்கிறோம் என்று இன்னைக்கு ட்விட்டரில் வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கத்தார் எரிவரிசை காரில் மூஞ்சில் துப்பின மாதிரி போய் முதல்ல ஸ்பெல்லிங்கை கற்றுக்கிட்டு வாங்கடா, ஸ்பெல்லிங்கே தப்பு தப்பாக பண்ணுறீங்க. இதில் நீங்கள் கத்தார் எரிவரிசை முதல்ல பார்த்துருப்பீங்களா? கத்தார் எரிவரிசை எப்படி இருக்கமாவது தெரியுமா? அந்த கவுண்டமணி படத்தில் ஒரு காமெடி நகைச்சுவை கூட வரும். பூஸ்ட் எந்த கலரு? பூஸ்ட் வந்து அது அந்த கலர்ண்ணே அப்படிம்பாங்கள. அந்த மாதிரி கத்தார் எரிவரிசையில் அந்த முதல் கூட பார்க்காத நீங்கள் கத்தார் எரிவரிசை புறக்கணிக்க போகிறோம், அந்த காரி துப்பி அனுப்புகிறாங்க. 1.5 லட்சம் பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ட்விட்டரில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அறிவு ஜீவிகளாக இருப்பாங்க பாருங்கள். அதே போல் இந்த கொரோனா காலத்தில் இங்கே சென்னையில் வேலை பார்த்து இந்த வடக்கன்ஸ், இந்த பீடாவை வடக்கன்ஸ் எல்லாருமே டிக்கெட்டு எடுக்காமல் ரயிலில் தொங்கி கொண்டே ஊருக்கு போய் சென்று அடைஞ்சாங்க. ட்ரெயினில் தொங்கி கொண்டே அந்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த வடக்கன்ஸ் தான் என்ன செய்கிற, இந்த பான்ட்ராக் வாங்கினா என்ன செய்கிறான்னு சொன்னால், நாங்கள் கத்தார் எரிவரிசை புறக்கணிப்போம். முதல்ல ஒரு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு பழகப்பார். ட்ரெயின்லேயே நீ வித்தவுட்டில் போகிற, ட்ரெயின்லேயே எங்கேயாவது கிடைக்கும், வித்தவுட்டில் கிடைக்குமா, ஏதாவது வித்தவுட்டில் மாட்டமான்னு சொல்லி அங்கேயே வித்தவுட் டிக்கெட்டில் எடுத்து நீங்கள் போயிட்டுருக்குற. இதில் கத்தார் எரிவரிசை நாங்கள் புறக்கணிப்போம்னு சொன்னால் அதான் அவன் காரி மூஞ்சி துப்புறான். கத்தார் எரிவரிசைக்கு முதல்ல ஸ்பெல்லிங் எழுதி படி, அதுக்கப்புறம் நீ கத்தார் எரிவரிசை புறக்கணி அப்படின்ட்டு இன்னைக்கு காரி திப்பக்கூடிய நிலையில தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த சங்கி என்ன பிளான் பண்ணுறான்னா, இந்தியாவோட பொருட்களையே நீங்கள் பேன் பண்ணுறீங்களா? இந்தியாவுடைய எல்லா வர்த்தகத்துறையிலையும் வந்து நீங்கள் பாதிப்பு உண்டாக்குறீங்களா? உங்களுடைய அரபு நாட்டு பெட்ரோலுக்கு எதிராக எங்கள் மோடிச்சு புது திட்டத்தை அறிவிக்க போகிறாரு, அதனால தான் இன்னைக்கு மோடிச்சு அமைதியாக இருக்கிறாரு. என்ன புதிய திட்டம் தெரியுமா? பெட்ரோலுக்கு எதிராக மூலிகை பெட்ரோலை தயாரித்து கொண்டிருக்கிறார். இப்படியே எழுதுறானுங்க, இப்படியே பேசுகிறானுங்க. மாட்டு மூத்திரத்தில் சல்பேட் ஆசிடையும் கார்பன் டை ஆக்சைடையும் கலந்து விட்டால், கெமிக்கலை சேர்த்து விட்டால், நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு கச்சா பெட்ரோலியை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி இந்த மாதிரியே இப்போ முகநூலில் வந்து சீரியஸாகவே பேசுகிறாங்க. மாட்டு மூத்திரத்தில் அந்த பெட்ரோலுடைய சக்தி இருக்கிறது, மூலிகை பெட்ரோல் இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கிகம் வந்து, நாங்கள் அரபு நாட்டு பெட்ரோலை புறக்கணிப்பதற்காக புதிய வித மூலிகை பெட்ரோலையும் எங்கள் ஜி தயாரித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தயாரித்துட்டோம்னு சொன்னால் அங்கே பெட்ரோலை புறக்கணிச்சிடுவாங்களாம். அப்போ அந்த ஒரு என்ன எந்த நிலையில் இருக்கிறானு பாருங்க, எந்த சிந்தனையில் இருக்கிறானு பாருங்க. அப்போ இந்த கத்தார் ஏர்வேஸை புறக்கணிக்கணும், அரபு நாட்டு பெட்ரோலை புறக்கணிக்கணும் என்று பேசக்கூடிய இவர்கள், அதே கத்தார் ஏர்வேஸ் தானே கொரோனா காலத்தில் நீங்கள் ஆக்சிஜன், கொரோனாவுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடாக ஊப்பியில் வந்து இந்த யோகியோடைய ஆட்சியில் எந்த ஒரு ஆக்சிஜனும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற போது இந்தியாவுக்கு 1000க்கும் மேற்பட்ட ஆக்சிஜனை கொடுத்து உதவிச்சு அவன் தானே இறக்குனா. அரபு நாட்டிலேருந்து அதே கத்தார் ஏர்வேஸ் தான் வந்து இறங்குச்சு. எத்தனை சங்கிகள் மூக்கில் அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி உயிர் பழச்சிருப்பீங்க. அப்போ அந்த நன்றி கூட வேண்டாமா? அதை விடுங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வளைகுடா நாட்டில் எங்கள் மோடிஜி இளைஞர்களுக்கு வேலை தராரு, எல்லா மக்களுக்கும் வேலை தந்து இந்தியாவை பெரும் டெவலப்மெண்ட் கண்ட்ரி ஆகிட்டு இருக்கிறாரு என்று பேசிக்கொண்டு எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் நடுரோட்டில் இன்றைக்கு இந்த வடநாட்டிலுடைய நிலைமை என்னென்னா, பானிபூரியும் பீடாவும் வித்தால் தான் பொழப்புங்கிற மாதிரி ஆகி போய், அதையெல்லாம் சாதாரண எளிமையான மக்கள் கூட எந்த ஒரு படிப்பறிவும் பின்னணி இல்லாமல் இருந்தாலும் அவர்களும் வெளிநாடு சென்று சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு வேவை, ஒரு வழியை திறந்து வைத்தது வளைகுடா நாடு தான், மத்திய கிழக்கு நாடு மட்டும்தான். யார் வேண்டாலும் போய் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டாலும் போய் சம்பாதிக்கலாம். அப்போ எந்த படிப்பு பின்னணியும் கிடையாது, அவருடைய தகுதி மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி இன்றைக்கு வளைகுடா நாடுகள் மட்டும்தான் வெளிநாடு இலகுவாக சென்று சம்பாதித்து அவனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது வளைகுடா நாடு மட்டும்தான். எத்தனை இந்தியர்கள் அங்கே போய் அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருக்கிறான், எத்தனையுடைய இந்தியனுடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இந்தியருடைய வாழ்க்கையில் மண்ணளி போடுற விதமாக
நாங்கள் வந்து கத்தார் ஏர்வேஸை நாங்கள் புறப்பிடிப்போம், அரபு நாட்டு பெட்ரோலை நாங்கள் புறப்போம், இங்கேயும் இந்தியா வேலையை நாங்கள் தரோம், வேலையை தரோம்னு சொல்லி எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களுக்கு எடுத்து செஞ்சது தான் இது. ஆனால் வெளிநாட்டில் இது வாழக்கூடிய இந்தியர்கள் எத்தனை சங்கிகள் அங்கே குடும்ப குடும்பமாக அரபு அதிகாரத்துக்கு, அதுவும் கவர்மெண்ட் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ சங்கிகள் அரபு நாட்டு அதிகாரத்தில் இருக்கலாம். அப்போ எல்லா இந்தியர்களுக்கு உண்டான வேலைகளை பறிக்கக்கூடிய ஒரு விதமாக தானே இன்றைக்கு சங்கிகள் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. கத்தாரை நாங்கள் புறக்கணிப்போம். முழுக்க முழுக்க மதவெறி, மத வன்முறை பேச்சுக்கள். அப்பயும் திருந்தல, குட்டி நாடாக இருக்கக்கூடிய மாலத்தீவு காரி துப்பியும் திருந்தல. நாங்கள் என்ன செய்வோம், நீ இன்னும் எங்களை புறக்கணிக்கிறியா, நான் உங்களை புறக்கணிப்போன்னு சொல்லி பெரும்பெரும் தலைவர்களே அமைதியாக இருக்கிறாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைகளே அமைதியாக இருக்கிறது. மன்னிப்பை கேட்டுட்டு எங்களுக்கு இந்த மதத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள், நாங்கள் அமைதியானவர் என்று சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய அங்கே பேசிய நபர்களை கட்சியை விட்டு நீக்கி அமைதி காத்து. ஐயோ எல்லா நேரம் ஒன்று சேர்ந்துட்டான் இஸ்லாமிய கூட்டமைப்பு எல்லா கண்ட்ரிஸும் 9 நாடு, கிட்டத்தட்ட 9 நாடு வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறது. இது வெக்கக்கேடானது இல்லையா? இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து இப்படி ஒரு சம்பவம் எதிர்கொண்டிருக்கிறதா? பிற நாடுகள் இடத்துல பொது மன்னிப்பு, எங்கள் நாட்டில் உள்ளவன் தப்பு செஞ்சு உங்கள் நாட்டில் வந்துட்டான், அவன் விடுதலை செய்யணுச்சு பொது மன்னிப்பு கேட்டு தான் நம்ம வரலாறை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நாடே மன்னிப்பு கேட்கணும், இந்தியாவே மன்னிப்பு கேட்டாகணும், நபிநாயகத்தை குறித்து எப்படி நீங்கள் பேசலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாடும் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லி, இந்தியா நாடே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி முதல் வரலாற்றை போதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய கேவலமானது, எவ்வளோ பெரிய வெக்கக்கடானது. அந்த தலைக்குனிவை ஏற்படுத்திய பாஜக அரசு, அந்த தலைக்குனிவை ஏற்படுத்திய சங்கிகள், இதுதான் நீங்கள் சாதித்த நியூ இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவா? இப்போ எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான வேலைகளை செய்துவிட்டு கத்தார் ஏர்வேஸை நாங்கள் புறக்கணிக்கிறோம், பெட்ரோலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நீ பெட்ரோலை புறக்கணித்துட்டு நீ வாழ்ந்துருவியா? நீ எண்ணெய்களை புறத்து உனக்கு என்ன திட்டம் இருக்கிறது? அதான் உனக்கு அறிவாக சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்திப்பார்கள். நீ மாட்டு மூத்திரத்தை வைத்து பெட்ரோல் ஓடுன்னு நினைக்கிற, நீ மாட்டு மூத்திரத்தை வைத்து கொண்டு வாகனங்களை இயக்கம்னு நீ நினைத்து கொண்டு இருக்கிற, அப்போ உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய இதுவும் அப்படி தான் இருக்கும். அப்போ இவர்கள் இடத்துல ஆட்சியை வந்து 10 ஆண்டு கொடுத்ததற்கே உலக நாடெல்லாம் காரி துப்புது என்று சொன்னால், இன்னும் 5 ஆண்டு, இன்னும் 10 ஆண்டு போனது என்று சொன்னால் நிலைமை என்ன, நிலைமையுடைய இது என்ன, எப்படி இவர்கள் சமாளிப்பார்கள்? இந்தியாவை தூக்கி விலைக்கு விற்று, ஏற்கனவே இன்றைக்கு கத்தார் ஏர்வேஸ் புறக்கணிங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இந்தியா ஏர்லைன்ஸை பாதுகாக்க முடியல உன்னால், எல்லாத்தையும் தனியார் மையத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்க. ஒரு ஏர்லைன்ஸ் இப்போ இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு ஏர்லைன்ஸுக்கு இல்லை, எல்லாம் தனியார் மையத்துக்கு போயிடுச்சு. அனைத்தையும் தனியார் மையத்துக்கு விட்டு கொண்டு அவனாவது சொந்தமாக வச்சிருக்கிறான் கத்தார் என்ற பேரில், அவன் நாட்டில் ஒரு பேரை வச்சிருக்கிறான், நீ ஒரு நாட்டில் பேரில் வச்சிருக்கிறத தவிர அது உன்னுடைய அரசு கட்டுப்பாட்டில் இல்லை. எதெல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா உரிமை பெற்றதோ அனைத்தும் இப்போ தனியார் மையமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லா வேலைகளும் இவர்கள் கையில் இன்னும் ஒரு 5 ஆண்டு ஆட்சி போச்சு என்று சொன்னால் டோட்டல் க்ளோஸ், டோட்டல் இந்தியாவை விற்றுருவாங்க. பிற நாடுகள் இடத்துல கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இது போன்ற கூனி குறுகி நிற்கக்கூடிய நிலையில் தானே செய்வாங்க, ஆக்குவார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு இவர்கள் அடுத்த அந்த தேர்தலுக்கு பெரும் பாடம் புகட்ட வேண்டும் என்பதை நாம் கேட்டுக்கொள்கின்றோம்.